Hello students, welcome once again to this channel. இன்றைக்கு இந்த வீடியோல தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ் இயற்பியல்ல இரண்டாவது பாடம் மின்னோட்டவியல்ல உள்ள புக் பேக் எம்சிக்யூஸ் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதுல உள்ள ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்க போறோம். பின்வரும் வரைபடத்தில் ஒரு பெயர் தெரியாத கடத்திக்கு அளிக்கப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்ட மதிப்புகளின் தொடர்பு காட்டப்பட்டுள்ளது. இந்த கடத்தியின் மின்தடை என்ன? இப்ப இந்த கேள்வியில ஒரு பெயர் தெரியாத கடத்தியினுடைய மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்ட மதிப்புகளுக்கு இடையே உள்ள ஒரு தொடர்பை ஒரு கிராஃபா வந்து வரைஞ்சிருக்காங்க. அந்த கிராஃபை இப்ப நம்ம பார்ப்போம். இதுல வந்து ஒய் அச்சுல மின் அழுத்தத்தையும் எக்ஸ் அச்சுல மின்னோட்டத்தையும் கொடுத்திருக்காங்க. இதற்கு இடையிலான இந்த வரைபடம் கிராஃப் ஆனது ஒரு நேர்கோடாக உள்ளது. இப்ப இந்த கிராஃப வச்சு நம்ம இதற்குரிய இந்த கடத்தியினுடைய மின்தடைய கண்டுபிடிக்கணும். இதுக்குரிய நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. 2 ஓம், 4 ஓம், 8 ஓம், 1 ஓம். இப்ப நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, இப்ப இந்த கிராஃப்ல வந்து இந்த கொடுத்திருக்கிற கிராஃப்ல நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த நேர்கோட்டுக்கு ஸ்லோப், அதாவது சாய்வு கண்டுபிடிச்சோம்னா நம்ம அதுல இருந்து அந்த மின்தடையை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப தீர்வு ஓமின் விதியிலிருந்து நமக்கு தெரியும் V is equal to IR. Therefore, R is equal to V by I. இப்ப V எப்படி கண்டுபிடிக்கிறது? I இது ரெண்டையுமே நம்ம கிராஃப்ல இருந்து, இப்ப 10th நீங்க படிச்சிருப்பீங்க பதுமுறை வடிவியல்ல, சாய்வு எம் இஸ் ஈக்வல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்க போறோம். இப்ப அந்த கிராஃபினுடைய ஒரு பகுதியை இங்க தனியா எடுத்து ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காண்டி காட்டியிருக்கிறோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒய் அச்சு, இது எக்ஸ் அச்சு. இப்ப இந்த கிராஃபுக்கு இந்த எட்ஜில இருந்து இந்த இது வரைக்கும் ஒரு கோடு, அதே மாதிரி இந்த எட்ஜில இருந்து எக்ஸ் அச்சுக்கு இணையா இப்படி ஒரு கோடு வரைஞ்சிட்டோம். இப்ப இதுக்கு நம்ம வந்து சாய்வு கண்டுபிடிக்கலாம். இப்ப இதுல வந்து இந்த முனைக்கு நேரம் என்ன இருக்கு? 4, அதுதான் ஒய் டூ. இப்ப இந்த முனைக்கு நேரம் இங்க என்ன இருக்கு? 2, இதுதான் ஒய் ஒன். அதே போல இங்க எக்ஸ் அச்சுல பார்த்தோம்னா எக்ஸ் அச்சுக்கு இணையா இந்த முனைக்கு நேரம் இருக்கிறது 2, இந்த எட்ஜுக்கு நேரம் இருக்கிறது 1. இப்ப இதுதான் எக்ஸ் டூ, இது வந்து எக்ஸ் ஒன். இப்ப இதை பயன்படுத்தி இந்த ஃபார்முலால போட்டிருக்கோம். அப்ப வீக்கு நேரம் நான் என்ன எழுதியிருக்கேன்? ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், அதாவது 4 - 2 டிவைடட் பை ஐக்கு நேரம் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், அதாவது 2 - 1. அப்ப 2 - 1 வருது, விச் இஸ் ஈக்வல் டு 2 ஓம். இதுதான் சரியான விடை, அதாவது ஆப்ஷன் ஏ 2 ஓம். இதுதான் இதற்குரிய சரியான விடை. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. மேலும் அடுத்த வினாவுடன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் தி பெல் பட்டன் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க் யூ.